பிறவிக்கு காரணமான உடம்பை எப்படி வெல்வது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 95% பாசி தேகம், 95% அசிங்கம் கழிவு தேகம். அப்போ அவங்க திருவடியை பூஜை செய்து இந்த தனக்கு விரோதியாக நமக்கு நச்சுத்தன்மை உண்டு பண்ணக்கூடிய இல்லை பாசத்தை உண்டு பண்ணக்கூடிய நரகத்தை உண்டு பண்ணக்கூடிய மீண்டும் பிறவிக்கு காரணமான உடம்பை அறிந்து அதை வெல்ல வேண்டும். அது கொல்ல முடியாது, வெல்ல வேண்டும், பூஜை செய்த வேண்டும். இப்படி ஞானிகள் இருக்கிறார். உண்மை அறிந்தவர்கள் அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மை ஆன்மீகம் என்பது இதுதான். எது எது உண்மைன்னா உண்மை பொய்யை அறிந்து கொள்ளுதல். இந்த உடம்பு உண்மையா பொய்யா? பொய் தான். இல்லை உண்மைதான். யாருக்கு உண்மைதான்? புண்ணியவான்கள் தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு உண்மை. இந்த புண்ணியவான்களுக்கும் தினம் ஞானிகள் தொடர்புள்ளவர்களுக்கு உண்மை அழிய மாட்டார்கள். திருவடி பூஜை செய்யாமலும் புண்ணியம் செய்யாமலும் இரண்டுமே கைவிட்டப்பட்டு கடைசி நேரத்தில் நினைத்தால் என்ன செய்வான்? பொய் அங்கேயே இருக்கும். பொய் என்று இருட்டை நடப்பார். அது அசிங்கம் அல்ல, அசுத்தம். பொய்யாக அசுத்தம் மிகுந்து கிடக்கும். அதிலேயே உலர்ந்து காலம்போராக கழித்து விட்டு அதிலேயே 80, 60, 70 வயசு அதிலேயே உலர்ந்து கிடந்து விட்டு பிறகு சிந்தித்து என்ன பயன்? பயன்படாது. அப்போ உண்மை புலர்ந்தவர்கள் காலம் உள்ள போதே செய்து கொள்வார்கள். உண்மை புலர்ந்தவர்கள் காலம் இருக்கும். அந்த காலம் நாள் போகும்போதே அஞ்சுவார்கள். ஐயோ, இன்று ஒரு பொழுது போய்விட்டது, அவர் டிவி பார்க்க மாட்டார், பார்ப்பார், அரை மணி நேரம் பார்ப்பார். பேப்பரை படிக்க மாட்டார், முழுசுமாக உட்காந்து படிக்க மாட்டார், ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் படிப்பார். உலக நிலையிலையும் கவனம் செலுத்துவார். டிவி பார்ப்பார், எல்லாம் செஞ்சுட்டு இருப்பார், நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். இல்லைன்னா மன சோர்வடையும். நாள் வீணாகுவதை கண்டு அஞ்சு கண்டவன் யாரோ அவன் தான் உண்மையானித்தவன். இன்றைய பொழுது போச்சு, நாட்கள் சரி எமன் வந்து விடுவான், முதுமை வந்துடும் என்று அஞ்சுதல் பெற்றோம். நாட்களை வீணாகுதே, ஒவ்வொரு நாளுக்கும் பயனற்று போகுதே என்று அஞ்சுகின்றவன் யாரோ அவன் உண்மையறிந்தவன். பொழுதுபோகலையே, டிவி பார்க்கலாமா, அது பார்க்கலாமா என்று தன் நாட்களை, புனிதமான நாட்களை எவன் வீணடிக்கிறானோ அவன் பொய்யாக இருக்கிறான். மனமாகி உள்ளவன் பொய்யனாக இருப்பான். நாட்களை கண்டு அஞ்ச வேண்டும். நாளுக்கு போகுது, என்ன செய்வோம்? நோய் வந்து விடுமோ, பிரச்சனை வருமோ, தலைவன் திருவடியை பூஜித்து ஆசிர்வதுக்கு முன்னே நோய் வருமோ, ஏதோ நடந்து விடுமோ என்று அஞ்சுதல் வேண்டும். அஞ்சு கண்டவன் அத்தனை பேரும் உண்மை அறிந்தவன். அஞ்சாமலேயே வாழ்க்கை நடத்த கொண்டவன் உண்மை அறிந்தவன் அல்ல. எதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? அவன் ஜென்மத்தை கிடைத்துக்கிட்டு இருக்கின்றவன் அஞ்சுவான். ஜென்மத்தை கிடைத்திட்டு கொள்ள வேண்டும், சான்றோர் தொடர்பு கிடைத்திருக்கு, உண்மை போல இருந்த ஆசான் கிடைத்திருக்கான், இருக பற்றி கொள்ள வேண்டும், ஜென்மத்தை கிடைத்திட்டு கொண்டு ஆர்வம் உள்ளவன் உண்மை அறிய முற்பட்டான், அது புண்ணியவான் என்ற அர்த்தம். தக்க ஆசான் கிடைத்தும் அவனுடைய ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.